ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஏபிஎஸ் டிப்ஸ் இன்றைக்கி நான் என்ன எடுத்து வச்சிருக்கிறேன்னா பழம் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பழம் முதல்ல எல்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க இப்போல்லாம் யாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதில்ல ஒரு சிலர் தான் இதை சாப்பிட்றாங்க இந்த பழத்தை கண்டுக்கிறது இல்ல ஆனால் இந்த பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது அது என்னென்னு ஒன்றுனா நம்ம பார்த்துக்கலாம் இந்த பழம் நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை வந்து கரைக்க உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இந்த பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ நிறைய இருக்கிறதுனால நம்ம கண் பார்வைக்கு இது ரொம்ப நல்லது விட்டமின் சி இதில் இருக்கிறதுனால நம்ம சர்மத்தில் ஏற்படுகிற எல்லாம் குறை குறைத்து ஃபேஸ் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் யூஸ் ஆகுது இதில் உடம்புக்கு தேவையான கலோரி கார்போஹைட்ரேட் நார் சத்து புரதம் விட்டமின் ஏ பொட்டாசியம் கால்சியம் எல்லா சத்துக்களும் இந்த பப்பாளி பழத்தில் இருக்குது இது பல் நிறைய விதமான நோய் ஆபத்தை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் உதவுது இதய ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துது நிறைய இன்னும் பலவிதமான நன்மைகள் நிறைய நன்மைகள் இந்த பப்பாளி பழத்தில் இருக்குது மலச்சிக்கலை வந்து இது நிவர்த்தி செய்யும் இந்த மாதிரி பப்பாளி பழம் கிடைச்சா நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக டெய்லி சாப்பிடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் கொடுக்கும் அந்த பழம் இந்த பழம் உடம்புக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பயன்படுத்துவதால் நம்ம முக அழகை அதிகரிக்கவும் இந்த ப பழம் பயன்படுது இன்னைக்கு இந்த பழம் உடம்புக்கு மட்டும் இல்லாமல் ஃபேஸுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் பழம் எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூட பால் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பப்பாளி பழத்தில் இந்த பாலை ஊற்றி நம்ம அரசு எடுக்க போகிறோம் பப்பாளியை அரைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் தூள்னா ரொம்ப நல்லது அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றி இப்போ நம்ம அரசு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம இதை அரைச்சு எடுத்துக்குவோம் பாருங்க பப்பாளியில இப்ப மஞ்சள் தூள் எலுமிச்சை சேர்த்து நான் அரைச்சு எடுத்து வச்சே பாலும் சேர்த்துருக்குறேன் நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் இந்த நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கிற விழுத வந்து தொடர்ந்து நம்ம ஃபேஸ்ல டேஸ்ட் வந்தோம்னா ஃபேஸை வந்து நல்லா ஷைனிங்கா பளபளப்பா மாத்துற தன்மை வந்து இந்த பப்பாளி பழத்துக்கு இருக்கு இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் பாருங்க இது வந்து நம்ம சரும நுண் துகளில் இருக்கிற அழுக்கையும் வெளியேற்றும் பொதுவாக இப்பெல்லாம் ஃபேசியல் நம்ம பியூட்டி பார்க்கு போனோம்னா இயற்கை ஃபேசியலுக்கு ஃப்ரூட்ஸ் தான் அவங்க யூஸ் பண்றாங்க அதை நம்ம வீட்டிலையே ஈஸியாக பண்ணிக்கலாம் பப்பாளி இந்த கலவையை முகத்திலையும் கழுத்துலையும் தொடர்ந்து நம்ம தேய்சிட்டு வ ஒரு தேய்சு ஒரு அரை மணி நேரம் காய விட்டு நம்ம கழுவி வந்தோம்னா ஃபேஸ் வந்து ஃபேஸ் கழுத்து நல்ல ஷைனிங்கா மாறும் முகத்துல உள்ள வறட்சி மாறும் தொடர்ந்து இப்படி நம்ம செய்து வந்தோம்னா ஃபேஸ் உள்ள முகப்பரு கருவளையம் கரும்புள்ளி அந்த வறண்ட முகம் எல்லாம் போய் அந்த பிரச்சனைகளே உங்களுக்கு இருக்கு அது எல்லாமே மாறிடும் எந்த சைடு எஃபெக்ட் இல்லாத இந்த பப்பாளிய பார்த்தா இனிமே விட்டு வைக்காதீங்க நம்ம பாடிக்கு நல்லது சாப்பிட்டாலும் அதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு பியூட்டி டிப்ஸாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க பப்பாளி பழம் டெய்லி சாப்பிடுங்க நிறைய பல் நிறைய விதமான நன்மைகள் இதுல இருக்கு இதே மாதிரி நீங்க வந்து ஃபேஸ் மாஸ்க் பண்ணி நீங்க ஃபேஸில் போட்டு அரை மணி நேரம் கழிச்சு கழுவி அப்புறம் குழிங்க டெய்லி செய்து வந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு பியூட்டி டிப்ஸும் இதில் வந்து இருக்குது வீட்டிலயே ஃபேசியல் பண்ண மாதிரி நான் ஆயிரும் ஸோ இந்த இவ்வளோ நன்மைகள் உள்ள பப்பாளி பழத்தை நீங்க வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ